சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வணக்கம். ஜிகே குடில் சேனலுக்காக நாம் இன்னைக்கு புடி கொழுக்கட்டை செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றத வந்து நம்ம பார்க்கலாமா. இப்போ வந்து நம்ம அரை கிலோ பச்சரிசி வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அரை கிலோ பச்சரிசி வந்து கழுவி முக்கால் மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு கப்பு நிறைய சின்ன சின்ன சைஸாக பல்லு பல்லாக வந்து தேங்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். அடுத்தது அஞ்சு ஏலக்காய் வந்து சர்க்கரையில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு சிட்டிகை வந்து உப்பு தேவைப்படும். அரை கிலோ பச்சரிசிக்கு அரை கிலோ வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கம்மியாக கூட பண்ணிக்கலாம். இது அரை கிலோ அரை கிலோ போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இதை எப்படி செய்யலான்றதை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த வெல்லத்தில் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கணும் நம்ம. ஏன்னா அந்த அடியில் மண்ணுலாம் இருக்கும்ல, அதனால் நம்ம எல்லாத்தையும் இதை நல்லா கரைச்சிட்டு இந்த கரைச்ச தண்ணி இருக்கு இல்லைங்க, இதில் தான் வந்து நம்ம அரிசியை வந்து அரைக்க போகிறோம். இப்போ வந்து நான் வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அந்த மண்ணெல்லாம் இருந்தால் அடியில் நின்றுடும். இப்போ நின்னதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மிக்சி ஜாரில் வந்து இந்த அரிசியை வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். மொத்தமாக பிடிக்கலன்னா பாதி பாதியாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இந்த வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அரை ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கணும். மீதி இருக்கிற தண்ணியில் வந்து நம்ம இந்த மாவை வந்து அரைச்சி வச்சிடறோம். அந்த வெள்ளம் தண்ணியிலே ஒரு அரை கப்பு தண்ணியை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு ஒன்றரை கப்பு ஊற்றணும் இல்லை, ஒன்றரை டம்ளரு. இப்போ ஒரு டம்ளர் இதில் ஊற்றி நான் அரைக்க போகிறேன். இப்போ நம்ம அரைச்சிட்டு இதை காட்டுறேன். இப்போ அரைக்கல அரிசியும் வந்து இதில் போட்டு அரைச்சிட்டேன். ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி வெள்ளத்துக்கு அரைச்சேன் பார்த்தீங்களா, அரை டம்ளர் வெள்ளத் தண்ணியிலே பண்ணியாச்சு. மீதி ஒரு டம்ளர் இருக்குது. இப்போ அதை அடுத்தது என்ன செய்ய போகிறோம் சொல்கிறேன். வானல் வந்து சூடாயிடுச்சு. நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் விருப்பம் இல்லைன்னா நெய் போட்டுக்கலாம். போட்டு இப்போ வந்து தேங்காய் சின்ன சின்னதாக போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்க, அது போட்டுறேன். இப்போ சிம்மில் வச்சுருக்கோங்க. இப்போ வந்து நல்லா ப்ரௌனாக நல்லா வதங்கிடுச்சு. அந்த தேங்காய் எண்ணெயோடு சேர்ந்து இந்த தேங்காய் வதங்கும் போது நல்ல வாசம் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஏலக்காய் போட்டுக்கிறோம். நம்ம வெள்ளம் தண்ணியை வந்து அரிசியில் போட்டு அரைச்சோம் இல்லையா, அடுத்தது மீதி தண்ணி வெள்ளம் தண்ணி ஒரு டம்ளர் வச்சுருக்கோம். இப்போ வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம காரம் அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல வெள்ளத்தில் பச்சரிசி, அதை போட்டு இப்போ கைவிடாம கிண்டணும். இப்போ தீயக்கூடாது, தீயெல்லாம் நல்லா அயில வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்விம் பண்ணி நல்லா வந்து கிண்டணும். கைவிடாம மாதிரி கிண்டிட்டு கட்டியாகணும். நல்லா கொழுக்கட்டை பிடிக்கிற வதத்துக்கு வந்து கட்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இறக்கி கொழுக்கட்டை பிடிக்கணும். இப்போ இந்த பதத்துக்கு கட்டியாக நம்ம வந்து நான் சொன்ன அதே தண்ணியில் தான் செஞ்சுருக்கேன். இன்னும் ஷிம்மில் பண்ணால் தான் பொறுமையாக வரும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம எடுத்து இப்படி பார்க்கணும். இப்படி வந்தால் வருது. இன்னும் ஆற ஆற இன்னும் நல்லா வந்து கட்டியாக பிடி. மாவு இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் கையில் வச்சு தடவிட்டு அப்போ தான் ஒட்டாது. போட்டு பிசையும் போது கொஞ்சமாக போட்டுக்கணும் தேங்காய் எண்ணெய். இப்போ வந்து அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ வெள்ளம் கரெக்டாக இருக்குது. பாருங்க இப்போ வந்து இப்போ இதுவில் வைக்கிறேன், இட்லி குண்டான வைக்கிறோம். நல்லா ஈஸியாக வரும், சூப்பராக வரும். ஆனால் நாலு பேருக்கு மட்டும் செய்கிறதா இருந்தால் தான் இந்த மெத்தடில் பண்ணணும். ஒரு பத்து பேருக்கெல்லாம் செய்யணும்னா நீங்கள் மிஷினில் அரைச்சிட்டு வந்து அது ஒரு இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்லித்தரும். மிஷினில் எடுத்துகிட்டு வந்து பாவு கிண்டி செய்யணும், அது வேறு மெத்தடு. இது ஒரு நாலு பேர் வீட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா கொழுக்கட்டை உடனடியாக செய்யணும்னா இது மாதிரி செய்யணும். அதுக்காக தான் இது உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியாக கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நான் வேக வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு.
நல்லா வெந்திருச்சு இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் இறக்கிடுவோம் நம்ம நல்லா வெந்திருச்சு இது நல்லா கொழுக்கட்ட வந்து சூப்பரா வந்திருக்கு நாம வந்து அந்த மாவு போட்டு கலரணும் பாத்தீங்களா அப்ப வந்து 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு கலரணும் மறுபடியும் இறக்கி ஆறும்போது ஒரு 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு கலரணும் அதனால அந்த ஆயில் தேங்காய் எண்ணெய் போட்டு நீங்க பிசைங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு சூப்பரா இருக்கு 1/2 கிலோ பச்சரிசி 1/2 கிலோ வெல்லம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்